It's a tech friend and welcome to Tech Fever Tablet. In this tablet, we are going to develop an Android application for stopwatch timer. So, we moon label place panna porom. First one for millisecond and then second and then minute. And then three button place panna porom. One for start and then pause and then you have to stop your timer. இதுல மெயினா யூஸ் பண்ற காம்போனன்ட் என்ன அப்படின்னா கிளாக். இந்த கிளாக்ல நம்ம இன்டர்வல் ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த இன்டர்வல் பொறுத்தவரை எனக்கு என்ன அப்படின்னா 1 second is equal to 1000 milliseconds. அப்ப எனக்கு 1000 milliseconds ரீச் ஆச்சுன்னா 1 second, 60 seconds எனக்கு ரீச் ஆச்சுன்னா 1 minute. இந்த கால்குலேஷன் யூஸ் பண்ணி தான் we are going to develop our stopwatch timer application. And this is the application we are going to develop in this tutorial. So millisecond, second and then minute. நீங்க ஸ்டார்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா உங்க டைமர் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். நீங்க பாஸ் கொடுத்தா அப்படியே பாஸ் ஆயிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பாஸ் நீங்கள் ஸ்டாப் கொடுத்த உடனே உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகி திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். திஸ் திங் வி ஆர் கோயிங் டு ஹேவ் இன் திஸ் டியூட்டோரியல். நவ் வி கேன் கோ ஃபார் அ கூகுள் MIT ஆப் இன்வென்டர். கோ ஃபார் அ கிரியேட் ஆப்ஸ் அண்ட் தென் லாகின் டு அ ஜிமெயில் அக்கௌண்ட். And here it's your MIT app inventor. So my project, start new project. So unga project name set panna poringa. Now we are going to develop an concept for stopwatch. So I'm going to place the name for as a stopwatch. Okay, your working page will automatically open. And here you are going to develop your application. First thing, உங்களோட ஸ்க்ரீனோட நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட இதை வந்து டெக் ஃபியூவர் டேப்லெட் ஸ்டாப் வாட்ச்னு கேரி பண்ணுறேன். அண்ட் தென் இப்போ உங்களோட லே அவுட்டில் ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஹைட்டு ஃபில் பேரண்ட், ஃபில் பேரண்ட் மீனிங்னா டோட்டலாக உங்களுக்கு ஃபில் ஸ்க்ரீன் எடுத்துக்கிறோம், அதான் உங்கள் ஃபில் பேரண்ட்டு. ஸோ ரெண்டுமே உங்களோட ஃபில் பேரண்ட்டுங்கிறத செட் பண்ணிக்கோங்க, வித்து அண்ட் ஹைட்டு. அடுத்து உங்களோட ஹரிஜான்டல் சென்டர் கொடுத்துக்கோங்க, அந்த சேம் திங் உங்கள் வெட்டிக்கலையும் சென்டராக கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கடுத்து இப்போ உங்களோட ஹரிஜன்டல் அரேஞ்ச்மெண்ட் எடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் டைட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து லேபிள் அப்படி எடுத்து இங்கே இப்போ மேலே ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணதுக்கடுத்து உங்களோட ஹைட்டை மட்டும், சாரி உங்கள் வித்து மட்டும் ஃபில் பிராண்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் உங்களோட ஃபாண்ட் சைஸ் 22 போல்டு அண்ட் தென் உங்கள் கலர். இப்போ உங்கள் டெக்ஸ்டில் நான் ஸ்டாப் வாட்ச் டைமர் ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணக்கடுத்து உங்களுக்கு கீழே அலைன்மெண்ட் இருக்கும், அதை சென்டராக கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் டைட்டிலிங்கை ப்ளேஸ் ஆயிடும். ப்ளேஸ் ஆனக்கிறது ஃபஸ்ட் திங். இப்போ உங்களோட லேஅவுட்டில் போயிட்டு ஹரிஜன்டல் அரேஞ்ச்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டர். சரி, இப்போ இதில் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களோட வித்து மட்டும் ஃபில் பேரண்ட் கொடுத்துக்கோங்க, ஹைட்டை கொடுத்துறாதீங்க. இல்லை ஃபஸ்ட் திங் உங்கள் யூஸ் இன்டர்ஃபேஸில் போய்ட்டு லேபிள் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ லேபிள் 2, 3, 4. ஸோ இந்த 2 வந்து என் ஃபாண்ட் சைஸு நான் 40 ப்ளேஸ் பண்ணிக்கிறேன், போல்டு. உங்கள் டெக்ஸ்டில் போயிட்டு அது 0 கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சேம் திங் 0. உங்கள் ஃபாண்ட் சைஸ் 40 அண்ட் தென் போல்டு.
ஸோ இதெல்லாம் உங்களோட மைக்ரோ செகண்ட் செகண்ட் அண்ட் மினிட் மூணையும் பிளேஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் ஸ்பிட் பண்ணுறதுக்காக காமிக்கிறதுக்காக நடுவில் ஒரு ரெண்டு லேபிள் பிளேஸ் பண்ணுறேன், ஜஸ்ட் கோலன் பிளேஸ் பண்ணுறதுக்காக. சேம் திங் 40 போல்ட். இதில் உங்களோட டெக்ஸ்ட் வந்து கோலன் பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களோட டைமர் ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம ஒரு மூணு பட்டன் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ பட்டன் 1, பட்டன் 2 அண்ட் தென் பட்டன் 3. ஸோ பட்டன் 1 கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஹைட்டு, ஸோ உங்களோட ஹைட்டோட பிக்சலை நான் செட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு 80 கொடுக்குறேன். அண்ட் தென் வித்து, ஸோ வித்து ஒரு 200 கொடுக்குறேன் நான். ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்குமே உங்கள் சைஸ் செட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் உங்கள் சைஸ் செட் பண்ணியாச்சு. அண்ட் ஃபஸ்ட் திங், உங்கள் டெக்ஸ்ட்டு பட்டனில் உங்களோட டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு பிளேஸ் இமேஜ். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட இம்போர்ட் ஃபைலில் போய்ட்டு சூஸ் ஃபைலில் உங்களுக்கு தேவையான இமேஜ் எல்லாமே உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மூணு பட்டன் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் என்னோட ஆப்புக்கு நான் ஒரு ஐக்கான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஐக்கானுக்கும் ஒரு இமேஜை நான் எடுத்துக்கிறேன். ஸோ உங்கள் இமேஜில் இம்ப்ரூவ் பண்ணியாச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபஸ்ட்டு பட்டனில் போய்ட்டு உங்கள் இமேஜை நான் ஸ்டார்ட்னு ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் தென் செகண்டில் உங்களோட டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் செகண்ட் பட்டனுக்கு பாஸ், அங்களோட தேர்ட் பட்டனுக்கு ஸ்டாப். ஸோ உங்கள் டிசைனிங்லாம் முடிஞ்சது. ஸோ உங்கள் ஐக்கான் நீங்கள் ப்ளேஸ் பண்ண அப்படினா உங்கள் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவுட்டர் உங்களுக்கு இந்த டெக் ஃபேட் அப்படி சம்திங் உங்கள் ஸ்க்ரீன் டைட் வச்சுருக்கணும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானில் போய் உங்களுக்கு என்ன நம்ம இம்போர்ட் பண்ண இமேஜை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஐக்கான் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படி ஐக்கான் செட் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட்டாகவே உங்களோட எம்ஐடியோட இந்த ஹனிபியோட லோகோ தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ டிசைன்லாம் முடிஞ்சு அது இப்போ மெயின் திங் எனக்கு என்ன அப்படின்னா உங்களோட சென்சார். ஸோ உங்கள் சென்சாரில் போய்ட்டு கிளாக்குன்னு ஒரு காம்போனன்ட் இருக்கும், அதை எடுத்து இதில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கு அடுத்து மெயினாக இந்த கிளாக்குங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்க அப்படின்னா இதில் டைமரை வந்து டைம் இன்ட்ரவல் 1000 இருக்கும். 1000 அப்படிங்கிறது 1 செகண்டு. நான் இதை ஒன்றுன்னு மாற்றிக்கிறேன். அண்ட் தென் டைமர் எனபிள் டிக்காக இருக்கும், அதை எடுத்துடுங்க. இது டிக்காக இருந்ததுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆப் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு டைமர் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அதை வந்து எனபிள்டை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நவ் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் யுவர் பிளாக். ஸோ பிளாக் பொறுத்தளவு ஃபஸ்ட் 1 உங்களோட பட்டன் 1 எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இது உங்களோட மைக்ரோ செகண்ட், தட் மீன்ஸ் உங்களுக்கு 4, இது வந்து 3, இது வந்து 2. ஸோ 4, 3, 2 இந்த லேபிளில் தான் நம்ம வந்து டைமரை செட் பண்ண போகிறோம். அண்டு பட்டன் 1, ஸோ பட்டன் உண்ட கிளிக் வேண்டி எடுத்துகிட்டு உங்கள் கிளாக்கில் வாங்க. இதில் ஸோ உங்களுக்கு டைமர் எனபிள்னு ஒன்று இருக்கும், எடுத்துக்கோங்க. ஸோ டைமர் எனபிள் எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் லாஜிக்கில் போனீங்க அப்படின்னா அதில் ஃபால்ஸ்ன்னு இருக்கும், ட்ரூன்னு இருக்கும். இதை ட்ரூ எடுத்துக்கோங்க. அப்போ நான் இப்போ நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேனோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எனபிள் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் தென் உங்களோட கிளாக்கில்
வென் டைமர் எடுத்துக்கோங்க ஸோ எடுத்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட் திங் இப்போ நான் வந்து உங்களோட மைக்ரோசோன் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன் தட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஃபோர்த் லேபிளில் ஸோ உங்களோட ஃபோர்த் லேபிளை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ செட் பண்ணிக்கோங்க எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது வேறு ஏதாவது நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டாக மாற்றிக்கோங்க ஸோ இதில் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மைக்ரோசோன் கொடுத்தாலும் இந்த இதை நிச்சயம் நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன் ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களோட மேத்தில் போனீங்க அப்படின்னா ப்ளஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் அதை எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ உங்களோட லேபிள் ஃபோரில் செட் லேபிள் ஸோ செட் லேபிளை எடுத்துகிட்டு இதை டெக்ஸ்ட்டாக மாற்றிக்கோங்க ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு ஒவ்வொரு இன்டர்வல் எனக்கு ரன் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த லேபிளை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் ஸோ உங்கள் மேத்தில் போயிட்டு உங்கள் கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் வந்து ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ ஒன்றுங்கிறது ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ எனக்கு ஒவ்வொரு தடவை எனக்கு வந்து டைம் இன்டர்வல் எனக்கு கேரி ஆகிறப்ப இங்கே வந்து உங்களுக்கு வந்து டைம் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா உங்களோட இஃப் கண்டிஷன் எடுத்துக்கோங்க ஸோ உங்களோட கண்ட்ரோலில் போனீங்க அப்படின்னா இஃப் தேன் இருக்கும் ஸோ எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் திங் எனக்கு எப்போ எனக்கு வந்து இந்த லேபிள் வந்து 60 ரீச் ஆகுதோ தட் மீன் 59 ரீச் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நினச்சி செகண்ட் நான் இன்க்ரீஸ் பண்ணிடணும் உங்களுக்கு ஸோ அதுக்கு உங்களோட மேத்தில் ஈக்குவல் டு கண்டிஷன் எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ எனக்கு வந்து எப்போ உங்களோட லேபிளோட டெக்ஸ்ட்டு வந்து 59 ரீச் ஆகுதோ ஸோ அப்போ 59 ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட செகண்டை நான் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிடணும் ஸோ அப்போது செகண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா லேபிள் 3ல இருக்குது ஸோ லேபிள் 3ல ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து உங்களோட உங்களோட லேபிள் 4 இங்கே செட் பண்ணிவிட்டு அதோட கவுண்ட்டை ஜீரோ ஆக்கிடுங்க ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா எப்போ எனக்கு வந்து உங்களோட 59 ரீச் மில்லிசெகண்ட் ரீச் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அதை ஜீரோ ஆக்கிட்டு என்னோடய லேபிள் 3ங்கிற செகண்டே எனக்கு ஒன்று இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு அதை இப்போ இதே காப்பி பண்ணிவிட்டு இதில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து லேபிள் 3க்குரியது ஸோ லேபிள் 3ங்கிறது செகண்டு அந்த லேபிள் 3 என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு வந்து ஒவ்வொரு நாள் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ இது வந்து ஃபஸ்ட் கான்செப்ட்டு அண்ட் செகண்ட் திங் என்ன பண்ணணும்னா இன்னொரு இஃப் கண்டிஷன் எடுக்க போகிறோம் இப்போ மினிட் நான் இன்க்ரீஸ் பண்ணணும் எப்போ எனக்கு செகண்ட்ஸ் வந்து எனக்கு 60 ரீச் ஆகுதோ அப்போ உங்களோட மினிட்டை வந்து நான் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணணும் அப்போ அதுக்கு என்ன உங்களோட கண்டிஷன் என்ன அப்படின்னா நான் லேபிள் 3யை செக் பண்ண போகிறேன் ஸோ எப்போ லேபிள் 3 வந்து 59 ரீச் ஆகுதோ ரீச் ஆனவுடனே என்னோட செகண்ட்ஸை நான் ஜீரோ ஆக்கிடுறேன் என்னோடய லேபிள் 3ங்கிற செகண்ட்ஸை நான் ஜீரோ ஆக்கிடுறேன் ஜீரோ ஆகுனதுக்கு அடுத்து உங்களோட லேபிள் 2 தான் உங்களோட மினிட்டு ஸோ லேபிள் 2 என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 இன்க்ரீஸ் பண்ணிடுறேன் நான் அண்ட் திஸ் திங் ஃபார் ஸ்டாப் வாட்ச் கான்செப்ட் இப்போ எனக்கு வந்து இன்னும் ரெண்டு பட்டன் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பட்டன் 2 அப்படிங்கிறது உங்களோட பாஸ் கான்செப்ட் ஸோ பட்டன் 2 எடுத்துகிட்டு உங்களோட கிளாக்கை உங்களோட கிளாக் வந்துட எனேபிள் வந்து ட்ரூ பண்ணியிருப்போம் அதை ஃபால்ஸ் பண்ணிடுங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாஸ் ஆகிரும் ஸோ ரன் ஆகாது உங்களுக்கு இது பட்டன் 2 உங்களுக்கு அண்ட் தென் பட்டன் 3ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டாப் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஜீரோ ஆயிடணும் ஸோ அதுக்கு உங்களோட பட்டன் 3 எடுத்துக்கோங்க ஸோ பட்டன் 3 கிளிக் ஆகிறப்ப எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட எல்லா லேபிளோட டெக்ஸ்ட்டுமே எனக்கு ஜீரோ ஆயிடணும்
So label 2, label 3 and label 4. The three label value is automatically 0. So first line you start panikla. And this is the concept about stopwatch timer. Now we run pannalam. So run pandradhukku first ungalaoda build la poiittu QR code generate pannunga. ஒன்னு நீங்க குயோ கோட் ஜெனரேட் பண்ணிக்கோங்க அப்படி இல்ல அப்படினா யூ கேன் டெவலப் யூ கேன் டவுன்லோட் APK சோ அதுக்கு இல்ல உங்களுக்கு APK ன்னு இருக்கும் அத டவுன்லோட் பண்ணீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா உங்க APK உங்க சிஸ்டம்ல டவுன்லோட் ஆயிடும் சோ அத நீங்க உங்க USB லியா உங்களோட மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு யூ கேன் ரன் யுவர் அப்ளிகேஷன் அண்ட் இதா உங்களோட QR கோட் சோ இதான் நம்ம டெவலப் பண்ண அப்ளிகேஷன் ஸ்டாப் வாட்ச் सो इत नम ईकान सेट पड़ी अंत ईकान सो क्लिक आटोमेटिका उंग आप ओपन आो इला मूँ लेबल प्लेस पड़ो स्टार्ट को आटोमेटिका उ स्टार्ट आग आरम अंड देन पास तुरंत स्टार्ट को अल तुम स्टार्ट आग आरम पास स्टाप को जीरो तुरंत रिफ्रेश स्टार्ट पास स्टाप अंड दिस इज अ स्टॉप वॉच टाइमर And this is the concept how to develop a stopwatch timer. So, உங்க மொபைல்ல உங்க நேம்லயே ஒரு stopwatch timer develop பண்ணி just install and have your beautiful learning. In the next tablet, we are going to develop an Android application with the help of a pedometer. So, இதை யூஸ் பண்ணி நீங்க எவ்வளவு ஸ்டெப் நீங்க வாக் பண்ணிருக்கீங்கங்கறத கவுண்ட் பண்ண போறோம். அந்த கவுண்டை யூஸ் பண்ணி நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் நீங்க மூவ் பண்ணிருக்கீங்கறத நாம பிடி பண்ண போறோம். So, அப்ப நீங்க வாக்கிங் போறீங்க அப்படினா எவ்வளவு தூரம் வாக்கிங் போயிருக்கீங்கறத we can calculate. That's the thing we are going to develop in a next concept. And share this tablet to all your friends and definitely you can get a lot of concept towards your Android. If you want to get my tablet frequently, go for a subscribe. Soon I meet in the next tablet. Until it's bye from my tech friend. Thank you.